ஹேகாய்ஸ், இந்த வீடியோவில் ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட சென்டரை அடையாளப்படுத்திட்டு ஃப்ரண்ட்டில் குழியாக கட் பண்ணி ராங் சைடில் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு அதை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ட்ரெஸ்ஸை வந்து என்ன சீமில் அட்டாச் பண்ணியிருக்காங்களோ, இப்போ ஹாஃப் இன்ச்சில் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஹாஃப் இன்ச்லேயே ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டரையும் ட்ரெஸ்ஸோட ஷோல்டரையும் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சைட் சீம் வர்ற வரைக்கும் மட்டும் பின் போட்டுட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பின் சரி ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு சைட் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த ரெண்டும் வந்து ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ரெண்டையும் பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு இன்னொரு சைடை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, யூஸ்வலாக ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஓவர்லாக் பண்ணி தான் வரும். ஒரு வேளை ஓவர்லாக் பண்ணலைன்னா நீங்கள் சைட் சீமை பிரித்து விட்டுட்டு ஸ்லீவை எப்போதும் போல் அட்டாச் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓவர்லாக் பண்ணியிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக சைட் சீமும் மேட்ச் பண்ணிடலாம்.